வெல்கம் டு ஸ்டே வித் சக்சஸ். நம்ம ஸ்டே வித் சக்சஸ் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக. ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அந்த வேலை வாய்ப்புக்கான செய்தியை நம்ம எங்கே போய் தேடி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த கேள்விக்கான விடையாக தான் நம்ம ஸ்டே வித் சக்சஸில் இனிமேல் நாங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டில் எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு புது விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த விஷயம் என்ன, மாவட்ட வாரியா நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். அண்ட் அந்த ஜாப்க்கான சேலரி என்னன்னா 15,700 per month. ஒரு மாசத்துக்கு 15,700 ரூபாயில ஆரம்பிச்சு 50,000 வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கு. அண்ட் இதனுடைய கல்வி தகுதி வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும்தான். அந்த டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த சேனல் நாங்க ஃப்ரீக்வெண்டா ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அது சம்பந்தமான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் மந்த்லி ஒன்ஸ் நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்ல செலக்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே நாங்க ஃப்ரீயா ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கும்னு நினைச்சுன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுல ஜாயின் பண்ணும்போது இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த நோட்டிபிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இப்போதைக்கு வந்திருக்கு. எஸ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வருவாய் அலகுல தற்போது காலியா இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அந்த அலுவலக உதவியாளர் பணிக்காக இப்போ வேகன்சி இருக்கு. மொத்தம் 45 வேகன்சி இருக்கு. எஸ், 45 வேகன்சி. அந்த இதுக்கான கல்வி தகுதி வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும்தான். அண்ட் இதனுடைய குறைஞ்சபட்ச வயது வரம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 18 இயர்ஸ். 1/7/2020 அன்று உங்களுக்கு குறைஞ்சபட்சமா 18 வயசு இருக்கணும். அண்ட் அதிகபட்ச வயது வரம்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க பொது பிரிவினர் ஓசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசும், அண்ட் பிசியா இருந்தீங்கன்னா 32 வயசும், பிசிஎம் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருந்தீங்கன்னா 35 வயசும் உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பா இருக்கு. அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்புல இருந்து நமக்கு 10 ஆண்டுகள் வரை சிறப்பு சலுகை தராங்க. ஸோ இதுல முன்னாள் ராணுவத்தினருக்கு வயது வரம்பு இல்லை. அந்த ஆதரவற்ற விதவையா இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இருக்கு. ஸோ இதனுடைய இன சுழற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. மொத்தம் 45 வேகன்சிய 10 வேகன்சி ஒரு கேட்டகரியும், அண்ட் 35 வேகன்சி இன்னொரு கேட்டகரியும். அதாவது முன்னுரிமை பெற்றவர்னு ஒரு கேட்டகரி, முன்னுரிமை அற்றவர்னு ஒரு கேட்டகரி. இதுல முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு நலன் கொடுத்திருந்தாலோ, அது கலப்பு திருமணம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலோ உங்களுக்கான சர்டிபிகேட் ஒன்று இருக்கும். அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்க இந்த கேட்டகரியில காம்பீட் பண்ணலாம். அதாவது பொது பிரிவுல 3 வேகன்சியும், அண்ட் பிசியில நமக்கு 2 வேகன்சியும், எம்பிசியில 2 வேகன்சி, அண்ட் எஸ்சி எஸ்டியில 1 and 2 வேகன்சிஸ் அப்படியே இருக்கு. இதுல முன்னுரிமை அற்றவர் அப்படின்னா நீங்க கலப்பு திருமணம் செய்யாம இருந்தாலோ அல்லது கவர்மெண்ட்டுக்காக நலம் கொடுக்காம இருந்தாலோ அதுக்கான சான்றிதழ்கள் இருக்காது இல்லையா. ஸோ அதனால அந்த கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 35 போஸ்டிங்ஸ் இருக்கு. அண்ட் அதுல பொது பிரிவுல நமக்கு 6 போஸ்டிங்கும், அண்ட் பொது பிரிவு பெண்களுக்காக 3 போஸ்டிங்கும். ஸோ இந்த பெண்களுக்கான போஸ்டிங் அப்படின்னு பாக்குறப்போ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இது விமன்ஸ்க்காக மட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓவரால் என்னதான் 45 வேகன்சி இருந்தாலும் நம்மளுடைய அப்ராப்ரியேட் கேட்டகரி என்னன்னு பார்த்து நமக்கான வேகன்சி என்னங்கிறது நம்ம தான் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கிறத பார்த்து அதுக்கான நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதோட வேகன்சி தான் உங்களுக்கான வேகன்சி. ஓகே, ஸோ இப்போ வந்து பிசிஎம் அதாவது முஸ்லீம் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 போஸ்ட்டும், பிசியாக இருந்தாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 போஸ்டிங்கும், அண்ட் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்குற மாதிரி 2 போஸ்டிங்கும் இருக்குது. அண்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாலும் அதுக்கான 3 போஸ்டிங், அண்ட் அதில் பெண்களுக்காக 3 போஸ்டிங். ஸோ இதே மாதிரி எஸ்சி எஸ்டி அண்ட் அதில் எல்லாம் வந்து நமக்கு 2 போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆதி திராவிடர், அருந்தறியர், முன்னாள் இராணுவத்தில் இதுக்கெல்லாம் கரஸ்பாண்டிங் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் எந்தெந்த கேட்டகரிகளில் வருவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜஸ்ட் இந்த டீட்டெயிலாக படித்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். எஸ், அதுக்கப்புறம் இந்த ஊதியம். ஸோ முன்னாடியே சொன்னா இல்லையா, 15,700 ரூபாயில் ஆரம்பிச்சு நீங்க ரிட்டையர் ஆகும் போது உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். அண்ட் இதனுடைய காலி பணியிடங்கள் 45 இருக்கு. நீங்க 12/10/2020 சாயந்தரம் 5:45 நீங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். எஸ், அண்ட் அதுக்கப்புறம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்ளை பண்ணி இதுக்கு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF-ஓட லிங்க் வேணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இங்கே தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணணும். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிவகங்கை. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.sivaganga.nic.in அப்படின்ற இணையதளத்தை பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அண்ட் அலாங் வித்
உங்களுடைய ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணுறீங்களோ அது ஒன்றுக்கும் உண்டான டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணும். ஜாதி சான்றிதழ், இந்த சிறப்பு முன்னுரிமை பெற்றவராக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ், ஸோ இந்த மாதிரி சான்றிதழ்கள் நீங்கள் அது கூட இணைக்கணும். ஸோ பொதுவாக என்ன ஐடியா அப்படின்னா, நீங்கள் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றுக்கும் உண்டான சான்றிதழ்களை நீங்கள் நகல் எடுத்து அது கூட இணைக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்ம் கீழே இருக்குது. ஸோ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா இது வந்து மாவட்ட வருவாய்த்துறையிலேருந்து கொடுத்துருக்க அந்த ஃபார்ம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடணும். அண்ட் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், கணவர் பெயர், தகப்பனார் பெயர், ஸோ அதெல்லாம் எழுதிக்கணும். ஸோ இருப்பிட முகவரி, கைபேசி எண், எந்த நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் உடனே ஃபோன் எடுப்பீங்களோ, எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் உங்களை உடனே ரீச் பண்ண முடியுமோ, ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் கல்வி தகுதி, நீங்கள் அதிகபட்சமாக எந்த கல்வி தகுதி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே எழுதணும். நான் வந்து 8வது கல்வி தகுதிக்கு போட்டி போகிறனால 8ஆம் வகுப்புன்னு எழுத போகிறதில்ல. நீங்கள் இன்கேஸ் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருந்தாலோ அல்லது எம்எஸ்சி முடிச்சிருந்தாலோ அந்த கல்வி தகுதியை நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த கல்வி தகுதியை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்வி தகுதி வரைக்கும் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் நகல் எடுத்து கூட இணைக்கணும். அண்ட் அதனுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, நீங்கள் இணைக்கிற டாக்குமெண்ட்ஸில் இருக்க பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே எழுதுகிற தேதி மற்றும் வயதுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதனுடைய ஆதார் எண், அண்ட் ஜாதி மதம், ஸோ ஜாதி மதம் எழுதும்போது அதனுடைய சான்று, ஜாதி சான்றிதழ் கூட இணைக்கணும். அண்ட் அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எழுதணும். ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை கூட இணைக்கணும். அண்ட் கீழே அழகாக ஒரு சைன் பண்ணி இந்த ஃபார்மை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடலாம். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிவகங்கை.